சினி பார்வையில் இப்போது நான் பார்க்க போகும் படம் வேட்டை நாய் வேட்டை நாய் உங்களுக்கு தெரியும் அதாவது முயலை பார்த்தா ஒரே கவலை கவிட்டு வந்துடும் ஆனால் அந்த வேட்டை நாய் எப்போதும் கட்டி தான் போட்டிருப்பாங்க அந்த முயலை பார்த்து பார்த்த உடனே இல்லை அது யாரை வேட்டையாட வேண்டுமோ அந்த நாயை அவுத்து விடுவாங்க அதுக்கப்புறம் கட்டி தான் போட்டிருப்பாங்க ஏதாவது இந்த மாமிச விஷயங்களை போடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி வேட்டை நாய்க்கு ஒரு வசதிகள்லாம் அவ்வளோ இருக்காது அந்த மாதிரி இந்த படத்தில் ராம்கி ஒரு மிகப்பெரிய தாதா அவரிடம் பணியாற்றுகிறவர் ஆர்கே சுரேஷ் படிக்காதவர் நடத்துகிற குடும்பம் ஆனால் எப்போ பார்த்தாலும் தண்ணி போடுவார் இந்த தாதாக்கள் விஷயத்தில் என்னென்னா தாதாக்கள் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க ஆனால் வேலை செய்கிற எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க ஏன்னா அந்த தான் போதை வெறியில் அந்த முதலாளி சொல்கிறத தாதா சொல்கிறத செய்வாங்க அடின்னா அடிப்பாங்க கொல்லுனா கொல்லுவாங்க ரவுடித்தனம் பண்ணுவாங்க கொள்ளு அடிப்பாங்க இந்த மாதிரியான தாதாக்களுடைய கைக்கூலியில் ஒருத்தர் ஆர்கே சுரேஷ் ஆனால் அப்படி பா ராம்கி பார்த்த உடனே பாஞ்சி அடிச்சு விடுவார் அப்படியேப்பட்ட ஆள் எப்போவுமே இந்த காதலுக்கு கண்ணு இல்லை அதனால் ஆர்கே சுரேஷ் அந்த வேட்டை நாய்க்கும் காதல் வருதுங்க காதல் வந்தோடன அதை எப்படி தாதாக்கிட்ட விளைச்சுற அல்ல கை ரவுடிக்கு எவனும் பொண்ணு கொடுப்பான் உடனே ராம்கி போய் நல்ல வந்தா நீ கொடுங்கனோடனே சரி ராம்கி சொல்கிறாருன்னு பொண்ணு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மனைவி இருக்கா பார்த்தீங்களா அவதான் தான் ஒரு மனிதனுக்கு பெண் புத்தி பின் புத்தின்னா அது தெரியாமல் நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க பின் புத்தினா அப்படி குத்துறது தப்பாக எங்கேயா போகிறோன்னா குத்தி உஷார்படுத்துறது அந்த மாதிரி அந்த ஆர்கே சுரேஷின் காதல் மனைவி இனிமனி ராம்கி வீட்டுக்கு போகப்படாது ஓசியலை சாப்பிடப்படாது ஒழுங்கு மரியாதையாக உழைச்சி என்ன காப்பாற்றுன்னு சொல்லுவான் யோசிக்க வைக்கிது அப்புறம் இருந்து பிரிஞ்சிருக்கார் இது ராம்கிக்கு கோபத்தை ஏற்படுத்து இதுக்கிடையில் ஒரு இடைச்சேர்கள் கதை ஒன்று வருது ஏன்னா ஆர்கே சுரேஷியுடைய மனைவியை பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒருத்தர் லவ் பண்ணுவார் அந்த லவ் லவ் வருது அதெல்லாம் கொஞ்சம் படத்தோட ஒட்டலனா கூட ஏதோ படத்தை நீட்டிருக்காங்க கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு ஒருத்தர் தாதாவுடைய அல்லக்கையும் திருந்திடுவார் அதெல்லாம் வந்து மேம்போக்காக இருக்கிறது ஏன்னா நிறைய இந்த தாதா தாதாவிடம் வேலை செய்கிறவர்கள் கூலி தொழிலாளிகள் அப்படிங்க அதாவது இந்த கூலிப்படையினரை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த பட வரிசையில் இதுவும் ஒன்றா சேர்ந்தாலும் அந்த படங்களை மிஞ்சுகிற வ வகையில் இந்த படத்தில் எந்த படத்துலேயும் இந்த எந்த ஒரு காட்சியும் இல்லை ஆனால் அடிக்கடி வந்து என்ன பெற்ற ராசா உணர்வு வருது அது என்ன பெற்ற ராசா அந்த ராஜ்கரன் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆர்கே சுரேஷுடைய பாத்திரத்தில் வெளிப்படுது ஆனால் ஆர்கே ஆர்கே சுரேஷு பல கட்டங்களில் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாரு ஓவராக்ஷன் பண்ண வாய் ஆகி கொஞ்சம் அவரை விகாரமாக காட்டுது உதாரணமாக அவருடைய மனைவி கிட்ட அவர் நடிக்கும்போது மனைவி ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கு ஆனால் ஆர்கே சுரேஷுடைய நடிப்பு செயற்கைத்தனமாக இருக்கிறதுனால நம்ம மனசுக்குள்ளே அவரால் புக முடியல ஆர்கே சுரேஷ் குடுமான வரையிலும் அந்த நம்ம ராஜ்கிரண் பாணியில் யதார்த்தமாக நடித்தா அவர் நம்ம மனசை கவரலாம் இந்த படத்தில் ஓவரேஷன் செய்ததன் காரணமாக ஆர்கே சுரேஷ் மீது நமக்கு அவ்வளவு பிடித்தமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த படத்தில் சுபிஷா கதாநாயகி வர்றாரு பளிச்சின்னு இருக்குது நம்ம அதாவது கிராமத்து பொண்ணு க கற்பிணியான பிறகு அந்த சோகத்தை சந்திக்கிறது கணவன் மேலே கோவப்படுறது இதெல்லாம் நல்லா இயல்பாக பண்ணியிருக்கார் சுபிட்சா நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராம்கி இந்த படத்தில் வில்லனாக வர்றாரு அப்போ பார்த்த மாதிரியே இருக்கான் மனுஷன் இப்போ வந்து வயசு அறுபது வயசு இருக்கும் ஆனால் அந்த முப்பத்தைந்து இளைஞனாகவே அந்த வில்லத்தனத்துக்குரிய அந்த அலட்டல் இல்லாத வில்லத்தனம் ரகுவரன் அந்த பாணியில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அழகான வில்லன்களில் ராம்கி இனிமேல் பல படங்களில் ராம்கி வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் அறுபது வயசுக்கு மேலே கதாநாயகம் நடிக்கிற கஷ்டம் ராமிக்கி அதனால் இன்னும் வில்லனாம் பல படங்களில் அவரை பார்க்கலாம் நல்ல கம்பீரமான தோற்றம் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சார்ல்ஸ் தீனா பாடல்கள் வந்து நல்ல ரம்மியாகவும் தேனிசை பாடல்களாகவும் இருக்குது அதாவது அந்த கிராமிய தேன் கலந்த இசையை வெளியிட்டிருக்கிறார் இசையமைப்பாளர் சரவணனுடைய ஒளிப்பதிவு அந்த கொடைக்கானலுடைய பச்சை பிரதேசம் அந்த கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல் புல்வெளி அந்த ரம்யமான தோற்றம் குரங்கணி நீர்வீழ்ச்சி வாய்க்கா வரப்பு இதெல்லாம் அழகாக காட்டியிருக்கிறார் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டு சரவணனுடைய ஒழிப்பதையும் வந்து சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே படம் இந்த பெட்ரோல் இல்லாமல் காரு தபக்கு தபக்குன்னு இடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மந்தமாக லேகாக தான் படம் போகுது கொஞ்சம் கொட்டாதியும் வருதுன்னு சொல்லலாம் வேட்டை நாயின்னு நீங்கள் போஞ்சு கடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் படம் ஒரு வெறித்தனமாக ஒன்றும் இல்லை கொஞ்சம் இடையில காதல் கல்யாணம் இந்த போன்ற விஷயங்கள் வருகிறது வேட்டை நாய் ராஜ்கரன் படத்தை பார்த்தவங்களுக்கு ராஜ்கரன் படம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஐம்பது சதம் பிடிக்கலாம் மோசமான படம் இல்லை என்றாலும் ஆகாவோ என்று சொல்ல முடியாது வேட்டை நாய் நூற்றுக்கு